எந்த கால நிலைக்கும் தாக்குப்பிடித்து அதிக மகசூல் தரக்கூடிய 109 பயிர் ரகங்களை இன்று அறிமுகம் செய்கிறார் பிரதமர் மோடி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் உரையாட ஏற்பாடு. வயநாடு பேரிடர் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவுகளை சிதைத்துவிட்டதாக பிரதமர் மோடி உருக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள் என்றும் மத்திய அரசு அவர்களுக்கு துணை நிற்கும் என்றும் உறுதி. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை இழந்து சிறார் மற்றும் இளைஞர்களை கட்டியணைத்து ஆறுதல். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் 2 பேர் வீர மரணம். வனப்பகுதி ஒன்றில் தேடுதல் வேட்டை மேற்கொண்டவர்கள் மீது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் சரமாரியாக சுட்டதில் மேலும் 3 பேர் படுகாயம். வங்கதேசத்தில் நீதித்துறையை மறுசீரமைக்க கோரி மாணவர்கள் போராட்டம். கெடு விதித்து தலைமை நீதிபதியை பதவி விலக வைத்த போராட்டக்காரர்கள். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் சோதனை. மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்களும் கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5 நாள் போலீஸ் காவல் முடிந்து முன்னாள் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன், வழக்கறிஞர் சிவா ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஆகஸ்ட் 28 தேதி வரை நீதிமன்ற காவலில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்க உத்தரவு. வெளிநாட்டிற்கு 6 சிலைகள் கடத்தப்பட்டது தொடர்பாக விசாரிக்க சென்றபோதுதான் அதில் காதர் பாட்ஷாவிற்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தேன். தன் மீது ஒரு வழக்கு அல்ல 150 வழக்குகள் போட்டாலும் இறுதி மூச்சு வரை போராடுவேன் என பொன்மாணிக்கவேல் பேட்டி. சிலை கடத்தல் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் 7 நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை. பொன்மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். திருநெல்வேலி மாநகராட்சியின் 7 மேயராக பதவியேற்றார் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன். பதவியேற்புக்கு சைக்கிளில் வந்து தாயின் கையால் செங்கோலை பெற்றார். இந்திரா காந்தியின் சர்வாதிகார அவசர நிலைக்கு நீதித்துறை அடிபணியாமல் இருந்திருந்தால் நாடு முன்கூட்டியே பெரும் வளர்ச்சி பெற்றிருக்கும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கருத்து. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்து ஜவ்வாதுமலை பீம நீர்வீழ்ச்சியில் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதிப்பு. நடப்பாண்டில் 2 முறையாக முழு கொள்ளளவை எட்டியது வீராணம் ஏரி. பாசனத்திற்காகவும் சென்னை குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீரை திறக்க நடவடிக்கை. நாகப்பட்டினத்துக்கும் இலங்கை காங்கேசன் துறைக்கும் இடையே வரும் 15 தேதி முதல் பயணிகள் கப்பல் சேவை தொடங்குகிறது. சாதாரண வகுப்பில் 133 இருக்கைகளும் பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகளும் அமைக்கப்படும் என தகவல். கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொன்ற நபரை புளூடூத் மூலம் அடையாளம் கண்ட போலீசார். குற்றம் நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஹெட்போன் கொலையாளியின் செல்போனுடன் தானாக கனெக்ட் ஆனதன் பேரில் துப்பு துளக்கினர். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் தகுதி நீக்க மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகும் என தகவல். உடல் எடையில் 100 கூடுதலாக இருந்ததால் இறுதிப் போட்டிக்கு முன் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் உருவாகும் அவதார் படத்தின் 3 பாகத்திற்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் என பெயரிட்ட படக்குழு 2025 ஆண்டு டிசம்பர் 19 தேதி படத்தை வெளியிடத்திருக்கிறது. நாமக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு.
வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல்.